ஆத்மஜோதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய ஆத்மாத்மான வணக்கம். என்ன நேயர்களே, என்னுடைய வரலட்சுமி பூஜை பாகம் ஒன்று காணொலியை நீங்களாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து இப்போ பாகம் ரெண்டு, வரலட்சுமி பூஜையோட பாகம் ரெண்டு காணொலியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் அழைத்தல் அதை முடிச்சுட்டு அலங்காரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்து நேர்களே உங்களுக்கு நான் ஒரு குறிப்பு ஒன்று கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பூஜையை நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து டைம் பத்தாது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலைப்பாடுகள், உங்கள் நேரம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பித்து செய்யும் போது தான் இந்த பூஜையை வந்து நீங்கள் சிறப்பாக டென்ஷன் இல்லாமல் செய்ய முடியும். மறுநாள் இரண்டாம் நாள் பூஜை வந்து அம்மனுக்கு அலங்காரம் அதெல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம். அம்மனுக்கு சக்கரை பொங்கல், பச்சை பருப்பு பாயாசம், உளுந்த வடை, அப்புறம் பச்சரிசியில் செஞ்ச இட்லி, இந்த மாதிரி உங்களால் என்ன நைவேதனம் புரியுதோ, என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னாக்கா சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் தாராளமாக அம்மனுக்கு படைக்கலாம். அதுவே ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னால் முடிஞ்ச நைவேத்தியங்களை எல்லாத்தையும் வச்சு நான் சிறப்பாக படிச்சுக்கிறேன். வரலட்சுமி பூஜை நான் விளக்கேற்றிட்டு படையலை நைவேத்தியெல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்டுருந்த சில வீட்டுக்கு அழைச்சி அவங்கள வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அனுப்புறது தான் என்னோடய வழக்கம். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேர்களே, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரலட்சுமி அன்னைக்கு செஞ்ச இரண்டாம் நாள் பூஜை.
வரலட்சுமி அன்னைக்கு அன்று மாலையோ இரவோ அம்மனுக்கு நம்ம ஆலம் கரைக்கணும். அதோட நம்ம இரண்டாம் நாள் பூஜை நிறைவடையுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாள் பூஜை. இந்த மூன்றாம் நாள் பூஜை புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க. புனர் பூஜையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அம்மனுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு படைச்சிட்டு அம்மனை கலசத்தை நம்ம கலைக்கணும். அதாவது அலங்காரங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கலச சொம்பை அப்படியே கொண்டு போய் நம்ம அரிசி பானையோ இல்லைன்னா அரிசி கொட்டி வச்சிருக்கிற ட்ரம்மோ அதில் அந்த கலசத்தை அப்படியே வச்சிடணும். மறுநாள் தான் அந்த கலசத்தில் இருக்கிற அரிசியை நம்ம எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனம் வச்சு அம்மனுக்கு படைக்கணும். இதுதான் புனர் பூஜை. சரி நேர்களே, இதுதான் என்னுடைய பாகம் இரண்டு வீடியோ. இதோட என்னோட வரலட்சுமி பூஜை வீடியோ வந்து நிறைவு செய்து இன்னும் பலவிதமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மஜோதி யூடியூப் சேனல் மூலமா ஆன்மீக தகவல் மட்டும் இல்லைங்க, பலதரப்பட்ட தகவலை நான் கொடுக்கறதா இருக்கேன். இனி வரும் பதிவுகளை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. அதுக்கு என்னோட தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரலட்சுமி சம்மந்தப்பட்ட பூஜைகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் என்கிட்ட கேட்கலாம், நிச்சயமாக அதுக்கு நான் பதில் அளிப்பேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயந்தி. நன்றி, வணக்கம்.